இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்த நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் 100 விவசாயிகளின் வெற்றி குறித்த நூல் ஒன்றை அவர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய வெங்கையா நாயுடு, ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் நாட்டின் வேளாண் துறை மிகவும் பாதிப்படைந்ததாக கூறினார். இயற்கை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப விவசாயம் மேற்கொள்வதை மக்கள் புறக்கணிப்பதாக வேதனை தெரிவித்த அவர், தற்போது இயற்கை வேளாண்மை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறினார். இயற்கை வேளாண்மையால் செலவு குறைந்து நீடித்த வருவாய் விவசாயிகளுக்கு கிடைக்கும் என்றும் குடியரசுத் துணைத்தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கும் வகையில் இயற்கை வேளாண்மையை மக்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் குடியரசுத் துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டார். நாட்டிலுள்ள விவசாயிகள் அனைவரும் வேளாண் பணிகளுடன் கால்நடை வளர்ப்பு உள்ளிட்ட மற்ற பணிகளிலும் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும், இதன் மூலம் அவர்களுடைய வருவாய் அதிகரிப்பதுடன் நாட்டில் கிராமப்புற பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் என்றும் குடியரசுத் துணைத்தலைவர் தெரிவித்தாா்.